டைரக்டர் ராதாமோகன் இயக்கத்தில் வைபவ் வாணி போஜன் நடிப்பில் மலேசியா டு அம்னீஷியா. ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஜி ஃபைவ். லிங்க் பிலோ இன் த டிஸ்கிரிப்ஷன். கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்டிஆர் அவங்களோட நடிப்புல இப்ப எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது இந்த படமா தான் இருக்கும். எந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநாடு படங்க. ஒரு பக்கம் இந்த படத்தை வந்துட்டு வெங்கட் பிரபு அவங்க இயக்குறாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ முதல் முறையா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்க படம் அப்படிங்கறதால நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல ஈஸ்வரன் படத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து இப்ப அதிக அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா மாநாடு படம் தான். ஏன் அப்படின்னா இந்த படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாஜி அவர்கள் அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல நிறையவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்ப எல்லாரும் ஒரு புகைப்படம் வெளியாயிருக்கு நடிகர் தம்பியான சத்யாவும் இருக்காரு. குறிப்பா இப்ப வந்துட்டு அனிருத் கூட வந்துட்டு நைட்ல பைக்ல போற சிம்பு அவர்களோட இந்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்துட்டு பேக் டு ஃபார்ம் நம்ம எஸ்டிஆர் அவங்க அப்படிங்கறதாலே வந்துட்டு அவங்கள பத்தின நிறைய நியூஸ் வந்துட்டு அதிகமா வந்து ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அண்ட் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். அண்ட் நீங்க மாநாடு படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க நீங்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜெகமே தந்திரம் இந்த படம் வந்து உலகத்துக்கான படம், உலக அரசியல் பேசுற ஒரு படம். என்ன அந்த மாதிரி ரோல்ல பாத்துருக்க மாட்டீங்க. தனுஷ் சாரா பாக்காம சுருளியா பாருங்க, அப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா வரும் அப்படின்னாரு. எப்படி தனுஷ் சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, ரொம்ப இது மாதிரி அல்பத்தனமா வந்து பண்ணாம அந்த வட்டார மொழிகள் வந்து அவ்வளவு அழகா பேசுவாரு அவரு. இந்த மதுரை ஸ்லாங்கா இருக்கட்டும், திருநெல்வேலி ஸ்லாங்கா இருக்கட்டும், எனக்கு கிரேமன்ல ஒரு பேரை பார்த்த உடனே வந்து என் வீட்டுல இருந்து யா ஹூ அப்படின்னு மொபைல பார்த்துலாம் குதிக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. நம்மளே ஜெயிச்சா மாதிரி இருக்கோங்க அவர் ஜெயிக்கிறது. இந்த மாதிரி வந்து எந்த ஓடிடிலையும் எந்த படமும் ரிலீஸ் ஆகல நினைக்கிறேன். எது மிஸ் ஆனாலும் அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு புக்கு தான் அவரு சார் அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்தாரு சாரு. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. தனுஷ் சாரே சொல்லியிருப்பாரு, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பவே எனக்கு வந்து தனுஷ் சாரோட ஒரு ஃப்ரேம் ஷேர் பண்ணும், ஆனா சீன் வந்து ஷேர் பண்ணலையே என்ற ஒரு வருத்தம் எனக்கு அப்பவே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த பீஸா சாப்பிட்ட உடனே ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பாருங்க, பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு.